தூதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் வாண்ட் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் வேண்டும் என்பதாகும். முதலில் வாண்ட் என்ற சொல்லின் மூலத்தை பார்ப்போம். 12th செஞ்சுரி டு பி லாக்கிங் என்று கொடுத்துள்ளனர். அதாவது பற்றாக்குறை என்னும் எதிர்மறை பொருளுடன் வாண்ட் என்ற சொல் ஆங்கிலத்தில் அறியப்பட்டுள்ளது. இச்சொல்லானது ஓல்டு நார்ஸ் வாண்டா என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக அறியப்படுகிறது. வாண்டா என்ற நார்ஸ் மொழி சொல்லிற்கு பற்றாக்குறை வேண்டும் என்ற பொருள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். வேண்டா என்ற சொல்லானது வேனட்டன் என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாகவும் புரோட்டோ ஜெர்மானிக் சொல்லான வேனன் என்ற சொல்லிலிருந்து வேனட்டன் வேண்டா வாண்ட் என்று வந்ததாகவும் குறிப்புகள் கிடைக்கின்றன. இந்த புரோட்டோ ஜெர்மானிக் சொல்லானது வேனோ என்ற புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லிலிருந்து பிறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1706 ஆண்டு வாக்கில் வாண்ட் என்ற இச்சொல்லானது ஆசைப்படுதல் கேட்க எண்ணுதல் வேண்டும் என்று கேட்க எண்ணுதல் போன்ற பொருளில் வருவதாக பதிந்துள்ளனர். நமது தமிழிலும் வேண்டும் என்ற சொல்லிற்கு தேவை என்ற நேர்மறையான சொல்லை தவிர இல்லாமை பற்றாக்குறை என்ற எதிர்மறை பொருளும் பெறுகிறது என்பதை இங்கு பாருங்கள். பேச்சு வழக்கில் வேணும் என்று நாம் சொல்லும் வேண்டும் என்ற நமது தமிழ் சொல்லே புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லாக அறியப்பட்டு ஜெர்மன் மொழியில் வேனன் என்று அறியப்பட்டு பிறகு நார்ஸ் மொழியில் வேனட்டன் வேண்டா என்று அறியப்பட்டு பிறகு ஆங்கிலத்தில் வாண்ட் என்று ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. தமிழா, சற்றே சிந்தித்துப்பார். இந்த சொற்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து பிறர் கடனாக பெற்ற சொற்கள். மொழி இல்லாதவருக்கு மொழி கொடுத்தது நம் மொழி. ஆனால் இன்றைய நமது தமிழரின் நிலைமை என்ன? அந்த கடன் வாங்கப்பட்ட மொழியில் இருக்கும் சொற்களை பேசி பெருமைப்படுகிறோம். உலகின் முதல் சுய சிந்தனை உடையவர்கள் நாம். இப்பொழுது நமது சுயத்தை எங்கே தொலைத்தோம் என்று சிந்தித்துப்பார். தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.